நூற்றி இருபது ஆம்னி பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலிப்பதாக தமிழக அரசு சிறை பிடித்ததை கண்டித்து இன்று மாலை ஆறு மணி முதல் ஆம்னி பேருந்துகள் இயங்காது என தென்னிந்திய மாநில ஆம்னி பேருந்துகளின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது ஆம்னி பேருந்துகள் கட்டணம் நிர்ணயம் இல்லாத போதிலும் அரசுக்கும் பயணிகளுக்கும் பாதிக்காத வண்ணம் சங்கங்களே கட்டணம் நிர்ணயம் செய்து வருவதாக கூறப்படுகிறது கடந்த பத்து நாட்களாக அண்ணா நகர் சரக இணை ஆணையர் வட்டார போக்குவரத்து அலுவலர் ஆம்னி பேருந்து சங்கங்கள் இணைந்து நிர்ணயித்த கட்டணத்திற்கு மிகாமல் பேருந்துகளை இயக்கி வந்ததாகவும் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் ஆயுத பூஜை விஜயதசமி மற்றும் நான்கு நாட்கள் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தவறு செய்யாமல் இயக்கிய நூற்றி இருபது ஆம்னி பேருந்துகளில் அதே கட்டணம் என்ற பெயரில் சிறைப்பிடித்ததாகவும் பேருந்துகளை சிறைப்பிடித்ததை கோரியும் இன்று மாலை ஆறு மணி முதல் ஆம்னி பேருந்துகள் இயங்காது என தெரிவித்துள்ளனர் ஆம்னி பேருந்துகளில் ஒரு லட்சத்திற்கு மேலான பயணிகள் முன்பதிவு செய்துள்ள நிலையில் சிரமத்திற்கு ஆளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது